Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, idu vandu thirumba vandu oru awareness video. Awareness video appadina nariya per vandu kattukalam appindra oru try pandranga konja doorathula vandu kai vittranga. Adhaadu konja doora mean maybe avanga oru maasamo illa oru vaaramo 10 naalo theriyadhu konja doora try pandranga idala namak value kaagadhu. Okay. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா சில மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு ஷார்ட்கட் ரோடு வந்து அவங்களுக்கு ஐடியா வருது. சரி, நாம் கஷ்டப்படுறதுன்னா வந்து அடுத்தவங்க ஏதாச்சும் ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை வச்சு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நம்ம வந்து மேலே வந்துடலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. இது காமன் இது. ஓகேங்களா? ஏன்னா இது இந்த மாதிரி தாட்ஸ் ஒன்று எனக்கு ஸ்டார்டிங்கில் 2007 2008 2010 அந்த டைமில் வந்து எனக்கு அந்த மாதிரி தோணிருக்கு. ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா, திரும்ப இந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸாக வந்து ஒரு சில கால்ஸ் இது மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் ஆசை கற்றுக்கிட்டாரலாம், இன்னொரு ட்ரெண்டில் ட்ரா பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்க, அதெல்லாம் யாரால முடியும்? இப்போ நம்ம உங்களுக்கு என்ன டெலிகிராம் சேனல் பற்றி தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்க என்னென்னு போய் பார்த்துங்க. லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது ரெண்டு லைன் போடுறீங்க, சப்போர்ட்ன்றீங்க, ரேஷன்ஸ்ன்றீங்க, ஏதோ கீழே வருது மேலே வருதுன்றீங்க, இதெல்லாம் யார் சார் பார்த்துட்டு முடியும்? அதில் அந்த டைமில் பயமாக இருக்குது நமக்கு. ஸ்டாப் லாஸ் போட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்குமோ, எங்கே டார்கெட் வரலும் போகுமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரிலாம் செட் ஆகுது சார், சும்மா ஸ்டடிலாம் கற்றுக்கலாம், வேலைக்கு ஆகுதுல. யாராச்சும் ஒரு டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நாம் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அந்த மாதிரி ஒரு கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு ரெண்டு மூணு டைம். நான் அவங்களுக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்கிற பேச்சை வந்து கேட்குற நிலைமையில் அவங்க கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுற மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்ல கேட்டுங்க. இப்போது நீங்கள் டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க டிப்ஸ் கால்ஸ் யாரோ கொடுக்குறாங்க, யார் ஊர் பேர் தெரியாது, யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு மேலே வாங்குப்பா, 55 ரூபாய் டார்கெட்டு, 47 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா ட்ரேடிங் பண்ண போகிறது நீங்கள் தானே? அவங்க டிப்ஸு கால்ஸ் கொடுத்துட்றாங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது நீங்கள் தானே? இப்போ 50 ரூபாயிலேருந்து 55 ரூபாய் ஈஸியாக உங்களால் போயிட முடியுமா? ஏன் பயம் வராதா? 51 அப்போ மட்டும் பயம் வராதா உங்களுக்கு? 51 52 ப்ரைஸ் போகலோ திரும்ப கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயம் வராதா உங்களுக்கு? கண்டிப்பாக வரும். ஏன் இப்போ அவர் இந்த நண்பர் அதாவது நம்ம கால் பண்ணி பேசணும்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இப்போது எல்லோரும் படித்தவங்க எல்லாருமே வந்து பெரிய ஜாப் கிடச்சி செட்டில் ஆகிறாங்களா லைஃப்பில்? இப்போ படிக்காத எத்தனையோ பேர் வந்து பிஸ்னஸில் ஓனராக இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனி ஓனர்லாம் இருக்காங்க, மல்டி பில்லியனர்ஸாக இருக்காங்க படிக்காதவங்களாம். படித்தவங்களாம் என்ன அப்படின்னு சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்க வந்துட்டீங்க. இப்போது அவங்க படிக்கலை அப்படின்றது வந்து மேபி ஏட்டுக்கல்வியாக இருக்கலாம். அதாவது அவங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கூட படிக்காமல் பெரிய கம்பெனி வரலாம். ஆனால் அவங்களுடைய வயசு எந்த அனுபவத்தை வந்து முதலீடு அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுடைய அனுபவம் வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் வந்து அதுக்கு வந்து அவங்க செலவிட்டிருப்பாங்க, எத்தனை வருஷங்கள் போயிருக்குன்னு தெரியுங்களா? அவங்க இந்த நிலைமைக்கு இப்போ வர்றதுக்கு காரணம் எத்தனை வருஷங்கள் அவங்க இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நேரத்தை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரே நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலையும் நடக்கிற வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் இல்லை எனக்கு இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கலாம், ட்ரேடிங் பண்ண முடியாது, எதாவது டிப்ஸு காசு அடிச்சு தூக்கணும், அப்போ லாபம் சம்பாதிச்சிடலாம், பணம் போட்டால் பணம் அழலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியே போயிருங்க, நிறைய கஷ்டப்படுங்க, வாழ்க்கையில் நிறைய உள்ள வேலைங்க இருக்குது. ஓகே, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வேலை டெய்லி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்காமல் வேலையை தேடுங்க. நீங்கள் சம்பாதிச்சு அந்த மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. உங்கள்கிட்ட ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ பணம் பாவம் ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கையில் வச்சுருப்பீங்க, அதில் அந்த பணத்தை ஏன் அதில் வந்து விளையாடுறீங்க மார்க்கெட்டில்? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேபி இந்த வீடியோக்கு நான் அதிகமாக லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துருக்குது. இப்போது நம்ம சமீபத்தில் அதிகமான மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. அதாவது நான் என்ன சொல்லணும், உங்களுக்கு லேர்னிங்கில் இஷ்டம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டு நிறைய வேலைங்க இருக்குது, அந்த வேலையை செஞ்சு பொழைச்சிக்க வைக்க பாருங்கள். நான் ஷேர் மார்க்கெட்டில் தான் இருப்பேன் ஆனால் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை இன்னும் ஜீரோ பண்ண போகிறீங்க அர்த்தம். ஏன்னா நீங்கள் மட்டும் லைஃப் அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை நம்பி உங்களுக்கு சார்ந்த குடும்பம் இருக்குது, ஃபுல்லு உங்களுடைய அடுத்த சந்ததியே இருக்குது. புரிஞ்சிருக்க நம்புகிறேன். ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க சார், இப்போ இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா, அவங்க 1 மாதம் தராங்க, 1 மாதம் 1 மாதம் 2 மாதம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அவங்க எந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற வீடியோ போய் பாருங்கள். இப்போ டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இதுவா? உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட சார்ஜ் வாங்கி பண்ணலாம்னு நீங்கள் சொல்லலாம். இந்த வேலையை அவங்களே பண்ணாங்களா? அவங்களே சம்பாரிச்சிட்டு போகலாமே. ஓகே, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுத்து தான் உங்கள்கிட்ட சர்வீஸ் வாங்கி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இது பிஸ்னஸ் தானது? நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அந்த காசே போதும் உங்களுக்கு.
ஓகே புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி தான் டிப்ஸு கால்ஸ் உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறேன்னு இவங்கக்கிட்ட எத்தனை கோடி ரூபா இருக்கும், அவங்க வச்சு அதுலேயே அவங்க பணம் சம்பாதிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சரி, டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தவிர்த்துருங்க. டிப்ஸு கால்ஸ்லாம் கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ் அது. அவங்க வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள், இதுக்கு மேலே கீழே போனால் சேல் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற என்ன சொல்லுது, அவங்க சர்வீஸ் அது. இப்போ இதே உங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி ஒரு வெபினாரோ செமினாரோ எடுத்துகிட்டு அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல அங்கே கலந்துங்க. ஒரு 5,000-10,000 கொடுக்குறீங்களா பரவாயில்ல, சரி கொடுத்து கற்றுக்கு, நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். அந்த 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 வெபினாரோடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், என்னென்ன சொல்லித்தராங்க, நமக்கு என்ன புரியுது. மெயின் வந்து நீங்கள் எந்த மாதிரி டீச்சர்ஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களை குருவாக தேர்ந்தெடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணுறது வேணாலும் அப்புறம் உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ எண்டில் கடைசியாக என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால், ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இல்லை இல்லை எனக்கு கற்றுக்கிறதுலாம் விருப்பம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் யார் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கற்றுக்கலாம் முடியாதனால நான் வந்து பணம் சம்பாதிக்க அப்படின்னா, நோ சான்ஸ், உங்களுடைய பணம் ஒரு நாள் 0 ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சார் எனக்கு வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக ஏதாச்சும் கற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில உங்களுக்கு உண்மையிலேயே கற்றுக்கணும் அப்படி இருப்பிச்சுன்னா, இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து இப்போ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சொல்கிறேன், இது மாதிரி ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி இதுக்கு மேலே போனால் இப்போ வந்து 79, 75, 93, 75 வரலாம் ஒரு லைன் போட்டிருக்கேன், இந்த வரலாம் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கேன். சார் நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கலாம், மார்க்கெட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களால் ட்ரா பண்ண முடியுமா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக பாருங்கள், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், இது வந்து சாரி இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான், ஆக்சுவலி ரெண்டுமே ஃப்ரீ தான், ஒன்றும் இதுவும் ஃப்ரீ தான் அதுவும் ஃப்ரீ தான், ஓகேங்களா? இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது உருவாக்குற சேனல், இது நீங்களும் விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமெட் லிங்க் வந்து கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த லிங்க் மூலமா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, நான் வந்து ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிக்கலாம், இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். இது வந்து டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகாது, உண்மையிலே கற்றுக்கணும் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்றவங்களுக்கு 100% இது யூஸ் ஆகாது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டில் எத்தனை மணிக்கு 11:54 வந்து நான் உங்களுக்கு இது மாதிரி ட்ரா பண்ணேன், இந்த மாதிரி என்னுடைய வியூஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சேனலில் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது, ட்ரெண்ட் லைன் மேலே வந்து கட் ஆகிட்டா ஒரு மேலே போகும், அப்போ அகைன் வந்து அப்பர் சைடு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸும் அந்த சேம் நம்மளுடைய டைரக்ஷன் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி பிரேக் அவுட்டும் கொடுத்துருச்சு, பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு அந்த நம்ம டச்சும் பச்சு அந்த க்ளோசிங் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு எந்த மாதிரி ஆங்கிள் நம்ம சொல்கிறேன்னா ப்ரைஸ் போகுது எந்த மாதிரி போகும், ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அதாவது கீழே விழுது, நம்ம ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ரீடெஸ்ட் பண்ணுறது, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள், இந்த ரீடெஸ்ட்னு சொல்லுது. ஸோ ரீடெஸ்ட் வந்து கீழே வந்தால் நல்ல ஒரு ஃபாலிங் ஆகும். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 இது மாதிரி பார்க்குறீங்கன்னா 100வது வந்து உங்களுக்கு இது மாதிரி கணிக்கிற திறமை வந்துடும். இது வந்து பெரிய இந்த ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது, கணிக்கிற திறமை வந்துடும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமார்ட் லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் நிறைய டிமார்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சம் சின்ன சார்ஜஸ் இருக்கும், அது என்ன அப்படின்னு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணி நீங்களே விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி மந்த்லி சம் சின்ன டியூஷன் ஃபீஸ் மாதிரி அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3-6 நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதில் என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா, அவங்களை மேக்ஸிமம் ஹையஸ்ட் ட்ரேட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஃபுல் பேய்டு வெபினாரே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன் இப்போ இந்த மாதத்துலேருந்து. அதாவது மேக்ஸிமம் என்னுடைய லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க மேக்ஸிமம் ட்ரேட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னுடைய ஃபுல் கம்ப்ளீட் வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஓகே இதில் சொல்லலாம், சார் நீங்கள் மட்டும் பிஸ்னஸ் மைண்டில் பார்க்கலீங்களா? ஏன்னா ஒரு சில எல்லா கேள்விக்கும் வந்து ஒரு கிளாஸ் கொஷன்லாம் இருக்கும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் மட்டும் பிஸ்னஸ் மைண்டில் பார்க்கல, உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்லாம் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ டேரெக்டாக கூகுளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? இல்லை, அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்க பாட்டு நீ என்ன சார்ஜஸ் புரோக்கர் வாங்குறாங்க அதே மாதிரி போயிட்டுருக்கீங்க. சேம் அதே மாதிரி தான் என்னுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குங்களா, அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணாலும் சேம் அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, அதே மாதிரி ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேம் என்ன உங்களுக்கு கூகுளில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அக்கௌண்ட் என்னுடைய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சம் சார்ஜஸ் வந்து எனக்கு வந்து அங்கே பே பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ நான் உங்கள்கிட்ட சார்ஜஸ் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, எனக்கு ப்ரோக்கர்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க,
ஓகே. நீங்கள் ட்ரேடிங் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. சேர்ந்ததில் வந்து உங்கள் லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது மோட்டிவேஷனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எந்த பிஸ்னஸ் பர்பஸ்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.